எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலுவலமர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேர் அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே மிகச்சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான் அந்த அடிப்படையில் திருமறை குரானையும் நபிக நாயகம் செல்லாஹுலம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கைகளை கழிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதன் பிரகாரம் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் நிம்மதியை தேடி என்கிற தொடர் உரையினூடாக ஒவ்வொரு மனிதர்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் குழப்பமற்றவர்களாகவும் வாழ்வதற்கு இஸ்லாம் சொல்லுகிற வழிமுறைகள் என்ன என்பது பற்றிய செய்திகளை தொடர் நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் இறுதியாக நிம்மதிக்கு சரியான வழிமுறைகளில் ஒரு முக்கியமான வழிமுறையாக சகித்து கொள்ளுதல் பொறுத்துக் கொள்ளுதல் மிக முக்கியமானது என்பது பற்றிய சில செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் தாங்க முடியாத இன்னல்களுக்கு நாம் ஆட்பட்டாலும் அவற்றை நாம் சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிற போதுதான் நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை என்றால் கண்டிப்பாக நிம்மதி இழந்து விடுவோம் என்பதுக்கான என்பது தொடர்பான சில செய்திகளைத்தான் நேற்றைய தினம் பார்த்திருக்கிறோம் அதனுடைய தொடராக நபிகள் நாயகம் செலாஹு வசலம் அவர்கள் இந்த நிம்மதிக்காக சகித்துக் கொள்ள வேண்டும் என்பதை எப்படியெல்லாம் நமக்கு கற்றுத்தந்தார்கள் என்பது பற்றிய இன்னும் சில செய்திகளை இன்றைய தினம் இந்த தொடரிலே நாம் பார்க்க இருக்கிறோம் ரசூலுல்லாய் சல்லாஹுலம் அவர்கள் கற்றுக்கொடுத்த எல்லா வழிமுறைகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் ஏற்படும் அப்படி ஏற்படுகிற போது இது போன்ற சம்பவங்கள் செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக உத்வேகமாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் நமக்கு இப்படி கற்றுத் தந்திருக்கிறாங்க நம்ம இதை சகிச்சுக்கிறனு பொறுத்துக்கிறனு அதை ஏற்றுக்கிறனு அப்படி ஏத்துக்கிட்ட தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு முறை நபிகள் நாயகம் செல்லா குலேவசலம் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு இது சஹிகுல் புகாரி உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன செய்யறாங்கன்னா நபிகள் நாயகம் செல்லல்லா குலேவசல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்மணியை தாண்டி போய்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மண்ணறையிலே அழுது கொண்டு இருக்கிறார்கள் ரசூல்ல்லா கபிரஸ்தானத்தை மன்னரைய தாண்டி மையவாடியை தாண்டி போறாங்க போகும்போது ஒரு பெண்மணி மையவாடியில் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள் அழுது கொண்டிருக்கும் போது நபிகாநாயகம் சலல்லாஹுல வல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாங்க பயந்து பயந்துகொள் முதல்ல என்ன உபதேசங்கள்ல முதல் உபதேசம் என்ன பயந்து பயந்துகொள் என்பதுதான் முதன்மை உபதேசம் எந்த ஒரு காரியத்திலையும் முதல் உபதேசமாக அது இருக்கணும் இது அல்லாஹ் பயந்துக்க என்கிறது மிக முக்கியமானது அதை ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹோய் பயந்து கொள் என்று அந்த பெண்மணிக்கு அஞ்சு கொள் என்று சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க அவங்களோட மகன் மரணிச்சுட்டாரு அதுக்காக கபிரஸ்தானத்தில் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ரசூலுல்லா என்ன சொல்கிறாங்கன்னு அல்லாஹ் பயந்துக்கிறங்க பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லும்போது அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எனக்கு வந்த கஷ்டமும் துன்பமும் உங்களுக்கு வந்திருந்தா தெரியும் முதல்ல ஓடி போயிருங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க கோவப்பட்டு கவலையோட ஏற்கனவே கவலையில் இருக்கிறாங்க இதை சொன்னதோட இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் எனக்கு வந்த நிலைமை உங்களுக்கு வந்து அது எம்புள்ளே நான் இழந்துட்டு இருக்கிறேன் இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செலந்தாகுல சிலம்பவங்களுக்கு கடுமையாக அந்த பெண்மணி சொல்லிடுறாங்க அல்லாவுடைய தூதர் செலந்தால சிலம்பவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இதை பொருட்படுத்தலை அவங்க அப்படி ஏய் நான் யார் தெரியுமா எனக்கே நீ இப்படி பேசுவியா இப்படி பேசல ரசூல்லா அமைதியாக கடந்து சென்று விட்டார்கள் நம்மளா அப்படி தானே பேசுவோம் நம்மளா இருந்தா என்ன பேசுவோம் ஏய் பள்ளி தலைவர்கிட்ட அப்படி பேசுவியா ஜமாத் தலைவர்கிட்ட நீ இப்படி பேசலாமா நான் ஒரு மௌலவி எங்கிட்ட இப்படி பேசலாமா நாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தா இப்படி எல்லாம் இப்படி கேட்போமா இல்லையா ரசூல்லாய் சல்லா அலுவலிஸ்லாமர்கள் அப்படி எல்லாம் பேசவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா தமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விடுகிறார்கள் அந்த வழியாக வந்த ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா இந்த பெண்மணி இடத்துல பேசுனீங்களே யார்கிட்ட பேசுனீங்க தெரியுமா அல்லாவுடைய தூதர் செல்ல வந்து விட்டு சென்றது அவர்களிடத்தில் தான் நீங்கள் இப்படி பேசினீர்கள் அப்படின்னு சொன்னதோட அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா பதறி அடிச்சுக்கிட்டு எனக்கு தெரியாத அல்லாட தூதர்னா நான் இப்படி பேசியிருக்க மாட்டேனே யார்டையும் பேசக்கூடாது அல்லாட தூதர்கிட்ட இல்லை யாரிடத்திலும் இப்படி பேசக்கூடாதுல்ல அவங்க நல்லது தானே சொன்னாங்க நல்லது சொன்னால் அதை ஏற்றுக்குறேன்னு அவ்வளோதான் சொன்னதோட பதவி அடிச்சுக்கிட்டு அந்த அம்மா நதிகநாயகம் சலுதா அலிஸ்லம் அவரிடத்தில் பார்க்கறதுக்காக வர்றாங்க வந்து பார்த்தா அந்த அந்த இதில் வரும் ரசூல்லாவுடைய வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி கூட கிடையாது வீட்டுக்கு காவலாளி கூட கிடையாது அல்லாவுடைய தூதர் அப்படி தான் இருந்தாங்க மிக பிரமாண்டமான சாம்ராஜ்யத்துக்கு தலைவர் ஆனால் வீட்டுக்கு காவலுக்கு ஆள் கூட கிடையாது அல்லாவுடைய பாதுகாப்பு மட்டும்தான் அப்படி இருந்த ஒரு சாமானிய மனிதனாக வாழ்ந்து காட்டியவர்கள் மாபெரும் மன்னர் மாபெரும் ஆட்சியாளர் மிக பெரும் சாம்ராஜ்யத்தின் அதிபதி ஆனால் வீட்டுக்கு காவலாளி கூட கிடையாது நம்ம நாட்டில் அப்படிதான் இருக்குமா முன்னாள் ஜனாதிபதிக்கே போட்டிருக்கிற காவலை பார்த்தா இன்னாள் ஜனாதிபதிக்கு எவ்வளோ போடுவாங்க அப்படி நம் நம்ம பொதுவாக நம்முடைய நாடுகள் அப்படி இருக்கும் ஆனால் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் அப்படி இருக்கவில்லை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த பெண்மணி போய் நபிகநாயகம் சல்லா அலுவலம் கூட சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்களே

அப்படிமா இங்க பாத்திருக்கீங்களா ஒரு சண்டை வந்தா எல்லாத்துக்கும் போட்டு திட்டி அவனுக்கு திட்டி அவன் அம்மாக்கு திட்டி அத்தாக்கு திட்டி முழு குடும்பத்தையும் இழுத்து நடு ரோட்டுக்கு விட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அதுக்கு மேல் பேச முடியாதுன்னு வேர்க்க விரிவிற்க உட்காந்துட்டு சரி கொஞ்சம் பொறுத்து போறேன் பாப்போமே அப்படிமா அதுக்கு பேர் பொறுத்து போறதா அதுக்கு பொறுமையே அதுக்கு பேர் பொறுமையே கிடையாது சகித்து கொள்ளுது என்னன்னா ஆரம்பத்துல நடந்துருச்சு சரி பொறுப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஆரம்பத்துல முதல் ஸ்டெப்பே பொறுமை தான்

அது மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்னு கேட்டா மரணங்கள் எல்லாம் நமக்கு வருகிற நேரத்துல முடிந்த வரைக்கும் பொறுத்து கொள்ளுகிற மனோபக்குவத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் நிம்மதியை தரும் சரி என்ன செய்ய அப்படி தான் அப்படித்தான் ராஜூன் அப்படி போயிடணும் இல்லைன்னா அது பிக்கிற வேலையாக போயிடும் அதே மாதிரி நாயகம் சல்லல்லா அலுவலம் அவங்கட் ஒரு ரசூல்லா சல்லா அலிஸ்லம் அவருடைய மகள் அஹ் செய்யலான் அவங்களுடைய அஹ் குழந்தை ஒன்று மரணித்து விடுகிறது ரசூல்லாய் சல்லல்லா அலுவலம் உடைய மகள் ஜெய்னப் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தன்னுடைய தகப்பனாரை வர சொல்கிறாங்க ஆள் விட்டு அனுப்புகிறாங்க வாப்பா வர சொல்லுங்க அத்தாவை எங்கள் அத்தா வர சொல்லுங்க எங்களுக்கு வந்து குழந்தை மரணிச்சு மரணிக்கிற நேரத்தில் கடும் க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது உடனே வர சொல்லுங்க என்று சொல்லி அனுப்பும்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாமுங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து வந்த அவங்க ஒரு சோழியாக ஒரு வேலையாக இருக்கிறாங்க முக்கியமான ஒரு வேலையில் இருக்கிறாங்க இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க வந்தவர்கிட்ட சொல்கிறாங்க நீ போய் நான் சொல்கிற மாதிரி என்னுடைய மகள் இடத்துல சொல்லுங்கள் என்ன சொல்கிறது சொல்கிறாங்க இன்னல்லாஹ மா அகத அல்லாஹ் எதை எடுத்து கொண்டான வலகும் மா எடுத்ததும் கொடுத்ததும் அல்லாஹுக்குரியது தான் அல்லாஹ் எடுத்ததும் நமக்கு கொடுத்ததும் அல்லாஹுக்குரியது வ குல்லுண் இதா அஜலிம் முசம்மா எல்லாமே ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தவணை தவணையை நோக்கித்தான் சுற்றி சுழந்து கொண்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் இருக்கிறது என்று நபிகாநாயம் செலதாளுசலம் அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க பொறுமையாக இருந்து நன்மையை எதிர்பார்க்க சொல்லுங்கள் பொறுமையாக இருக்க சொல்லுங்க அதனூடாக நன்மை உண்டு அந்த நன்மையும் எதிர்பார்க்க சொல்லுங்கள் ஒரு சின்ன உபதேசத்தை சொல்லி அனுப்புகிறாங்க எடுத்ததும் கொடுத்ததும் நல்லா உரியதுப்பா அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தவணை இருக்குது எல்லாருமே தான் போறோம் இன்னைக்கு நான் இருக்கிறேன் நாளைக்கு நீங்க இருப்பிய தான் போறோம் அதனால பொறுமையாக இருந்து நன்மை எதிர்பார்க்க சொல்லுங்க என்று சொல்லி அனுப்பும்போது இவர் போய் என்ன செய்யறாருன்னு கேட்டா அபிகாநாயகன் சொல்லதாலசனுடைய மகளிடத்தில் இந்த செய்தியை சொல்லுகிறார் சொன்னதோடு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா அல்லா மீது சத்தியமாக உடனடியாக அல்லாவுடைய தூதரை வர சொல்லுங்க என்னுடைய தகப்பனார உடனே இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் திரும்ப உடனடியாக வர சொல்லுகிறார்கள் சொல்லும் போது நபிகாநாயகம் சல்லல்லா அவங்க என்ன செய்யறாங்கன்னா உடனே எலும்புறாங்க ரசூலதாய் சல்லல்லா அலுவலிஸ்லாமங்களோட சாதிபு ஒப்பாதா முதிபுனு ஜபல் அந்த நபி தோழர்களும் செல்கிறார்கள் போனால் நேற்று நடந்தது இப்ரா நம்ம நேற்று சொன்னது வந்து நபிகளாருடைய மகளே மகனே மரணிச்சது இது யாருன்னு கேட்டால் மகளுடைய மகன் மரணிக்கிற சம்பவத்தை சொல்லுகிறார்கள் அப்ப சொன்னதோட உடனே நபிகநாயகம் சல்லா அலுவலாமோ அந்த இடத்துக்கு போறாங்க குழந்தைய தூக்கி அவங்களோட கையில் கொடுக்கும்போது குழந்தை சுவாசிக்க முடியாமல் ஆனால் கடைசி சகராத்துடைய நேரத்தில் கடுமையாக குழந்தையை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அதிதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஒரு ஒரு தோல் பை எப்படி அப்படி அப்படி மூடிக்கிட்டு திறந்துக்கிட்டு இருக்கோமோ அது மாதிரி அவங்க மூச்செடுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது குழந்தையினுடைய மார்பு ஏறி இறங்கிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம் மூச்செடுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல அப்படி நாங்கள் பார்த்தோம் அந்த நேரத்தில் நபிகாநாயகம் சல்லல்லா அலிஸ்லம் செய்கிறாங்கன்னா ஃபகா ரசூல் சல்லாஹ் வசலம் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் அழுது அழுதார்கள் இதை பார்த்துட்டு ரசூல் கவலை தாங்க முடியல தன்னுடைய பேரப்பிள்ள நிலமையை பார்த்து ரசூலாய் சல்லா அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் அழும்போது அவர்களை இருந்த சாதிபன் உபாததியா நாங்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா உடனே நபிகாநாயகம் சல்லா அலிஸ்லாம்களை பார்த்து அ அத்தபுக்கு யார சூழல்லா அழுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே நபிகா நாயகம் செலவாளசலம் அவங்க சொல்கிறாங்க இன்னம்மா எரஹமுல்லாஹும் இனி பாதிகர் ரகமா அது அல்லாஹுத்தாலா தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரகுமத்தாக இருக்கிறது அது ஒரு நீங்கள் ஆனால் அலத்தான் செய்கிறேன் அதுகையும் ஒரு ரஹமத்து தான் அப்படி அட்டைக்கு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது என்ன செய்ய நடந்து போச்சு அழுகுறோம் ஆனா நேற்றைய செய்தியில நம்ம நேத்து பார்த்த செய்தியில் இன்னொரு செய்தியை சேர்த்து சொன்னாங்க நம்ம அழு கவலைப்படுவோம் உள்ளம் கவலைப்படுகிறது அழைச்சான் செய்யிறோம் அதெல்லாம் இல்லை ஆனால் அல்லா புரிஞ்சிக்கொள்ளாத வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் என்றார்கள் அது மாதிரி இந்த இடத்துல ரசூ உள்ள அழுகுறாங்க அழுகுறாங்க கவலைப்படுறாங்க ஆனால் அல்லாவுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை அல்லாவுடைய தூதர் செல சல்லாஹ் சொல்லாம் அவர்கள் இந்த இடத்திலும் சொல்லவில்லை இது உசாமத் பின் எல்லாம் நாங்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை சஹிகுல் புகாரி முஸ்லீம்ல எல்லாம் பார்க்க முடிகிறது அப்போ இந்த செய்தி நமக்கு என்ன தருக்குது நமக்கு விருப்பமான மிக மிக விருப்பமான நம்முடைய குழந்தை மரணித்தால் கூட மிக பொறுமையாக அதை அணுகுகிற பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா நிம்மதி கேட்டு போயிடும் என்ன செய்ய அல்லா இந்நாளில்ல வயநாலி ராஜு அல்லா தந்தான் கொடுத்ததும் எடுத்ததும் அல்லாஹ் ரசூ உள்ளா அது மாதிரி அல்லாஹ் தந்தான் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் என்கிற முடிவுக்கும் சென்று விட வேண்டும் அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் பாருங்க மிக அழகான ஒரு உருக்கமான ஒரு செய்தி பல அதீதிகளில் நாமும் பல சந்தர்ப்பங்களில் பார்க்கிற ஒரு செய்தியும் கூட அல்லாவுடைய தூதர் சலா அலிஸ்லாம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறார்கள் ரசவுல்தா மரண தருவாயில் இருக்கும்போது மக்கள் மக்கள் எல்லாம் ரசூ வந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் கடுமையாக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகத்தை பார்ப்பதற்காக அவர்களுடைய மகள் ஃபாத்திமா அல்லானவர்கள் வருகிறார்கள் பார்க்க வர்றாங்க அந்த அந்த ஹதீஸ்ல இந்த வர்ணனையை கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கிறோம் ஃபாத்திமா ரதியல்லான இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரதியல்லானவர்கள் சொல்கிறார்கள் ஃபாத்திமா அல்லாவுடைய தூதர் சலாஸ்லமுடைய மகள் நடந்து வரும்போது எப்படி வருவாங்கன்னு கேட்டால் அப்படியே நபிகள் நாயகத்துடைய சாயலாகவே இருக்கும் புளிக்கு போறது பூனையாகுமான்னு சொல்லுவாங்கல்ல தகப்பன் மாதிரியே பிள்ளை இருப்பாங்க நட உட பாவனை எல்லாமே அப்படி அவங்க ரசூல்லா இல்லிஸ்லாமுக்கு மாதிரியே அவங்க நடந்து வந்த அந்த சாயலை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஒரு பிசிறல் இல்லாம ரசூலுல்லா மாதிரி நடந்து வந்தாங்க என்று சொல்லிட்டு உடனே ஃபாத்திமா ரதி அல்லானவர்களை நவிகநாயம் செல்லலாலு சொல்லுவாங்க கண்டுற பார்த்துடுறாங்க பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க மகளே வாங்க என்று சொல்லி கூப்பிடுறாங்க ரசூலுல்லா நோயில் இருக்கிறாங்க ரசூலுல்லா பார்க்கத்தான் வர்றாங்க ஃபாத்திமா மேலே ரொம்ப பிரியம் வேறு ரசூலுல்லாய் செல்லலாலு சொல்லும் அவர்கள் மிகப்பிரியம் வைத்த ஒரு நபர் ஃபாத்திமா ரதி அல்லானவர்கள் அவங்க வர்றதோட ரசூலுல்லா கொஞ்சம் அப்படி சுதாகரிச்சுக்கிட்டு வாங்கம்மா வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார்கள் அப்போ வந்ததோட நபிகநாயகம் செல்லலாலு சொல்லமுடைய வலதுபுறம் அல்லது இடது புறம் அவர்கள் அமர்கிறார்கள் நபிக நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்க காதில் ஒரு ஒரு செய்தியை ரகசியமாக சொல்கிறாங்க ஃபாத்திமா ரதி அல்லவர்கள் கடுமையாக அழுகிறார்கள் கடுமையாக அழுகிறாங்க அழுததோடு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் திரும்ப நபிக நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மீண்டும் ஒரு செய்தியை அவருடைய காதுக்குள்ள ரகசியமாக சொல்கிறாங்க ஃபாத்திமா ரதி அல்லவர்கள் சிரிக்கிறார்கள் இப்படி ரெண்டு சம்பவம் நடக்குது ஒன்று சொல்கிறாங்க அழுகிறாங்க பிறகு இன்னொரு முறை சொல்கிறாங்க சிரிக்கிறாங்க சிரிச்சதோட கொஞ்ச நேரத்தில் எல்லாம் தான் எலும்பி செல்கிறார்கள் எலும்பி சென்று போனதோட உடனே நாங்கள் போய் என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் என்ன சொன்னாங்க ஒரு முறை சொல்லக்களை அழுதிங்க இன்னொரு முறை சொல்லக்களை சிரிச்சீங்க அப்படி என்னதான் சொன்னாங்க அல்லாவுடைய தூதருடைய ரகசியத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க உடனே போய் கேட்குறாங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க அப்போ ரசூல்தான் மரணிச்சு அடக்கம் செஞ்சு அதெல்லாம் நடந்து முடிகிறது முடிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா பாத்திமா ரதிகள் அவங்க கிட்ட போய் மரணத்துக்கு பிறகு நபிகன மௌத்தா போனதுக்கு பிறகு

தடவை வந்துட்டு போயிட்டாங்க எனவே நான் மரணிக்க போகிறேன் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி முதல் தடவை சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டேன் அதனால நீ அல்லாஹ பயந்துக்க பொறுமையாயிறி நான் உனக்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விடுவேன் என்கிற செய்தியை சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்கன்னா ஜிப்ரியில் ஒவ்வொரு முறையும் ஒரு முறை வந்து குரானையும் ஒவ்வொரு ஆண்டும் சரிபார்த்து விட்டு செல்வார் இந்த ஆண்டு ரெண்டு தடவை சரிபார்த்து விட்டு சென்றிருக்கிறார் வந்து ஓதி காட்டி விட்டு சென்றிருக்கிறார் அநேகமாக உனக்கு முன்னாடி நான் அவுத்தாயிருவேன் அல்லாவை பயந்துக்க பொறுமையாக இருந்துக்க என்று நபிகாநாயகம் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இதை கேட்டதோடு எனக்கு அழுகை வந்து விட்டது தாங்க முடியாமல் தாங்க தாங்க முடியுமா ஒன்று அல்லாவுடைய தூதர் ரெண்டாவது தன்னுடைய தகப்பனார் தகப்பனாருடைய மரண செய்து முட்கூட்டியே சொல்லும் போது எப்படி அதை தாங்கிக் கொள்ள முடியும் அதனால தான் அவங்க அழுகுறாங்க அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் இரண்டாவது என்னுடைய பதட்டத்தை பார்த்ததோட நான் அழுகுறதை பார்த்ததோட அபிகர் நாயன் சல சொல்லும்போது என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் இறை நம்பிக்கை உள்ள மூமினான பெண்களுக்கு அல்லது இந்த இந்த சமுதாயத்தினுடைய பெண்களுக்கு தலைவியாக நீங்கள் நான் மறுமையில் சொர்க்கத்தில் தலைவியாக இருக்கிறதுக்கு நீங்க விரும்பலையா என்று சொல்லி நட்டை இரகசியமாக கேட்டார்கள் கேட்டதோட நான் உடனடியாக சிரித்து விட்டேன் ஏன் சிரிக்கிறாங்கன்னா ஆரம்பத்தில் கவலைப்பட்டாங்க ரசூலுல்லா தங்களை விட்டு பிரிய போகிறார்கள் தந்தை மரணிக்க போகிறார்கள் என்கிற கவலை இரண்டாவது ஏன் சிரிக்கிறார்கள் சந்தோஷப்படுகிறார்கள் ரசூலுல்லா மரணித்தாலும் முதன்மையாக நான் தான் அபிகநாயத்தை சந்திக்க போகிறேன் நான் சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவியாக இருக்க போகிறேன் என்கிற காரணத்தினால அந்த மகிழ்ச்சியில நான் சிரித்தேன் என்கிற செய்தியை ரதி அல்லா அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரதி அவர்கள் சொல்கிறார்கள் சஹி முஸ்லீமிலே நாலாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நான்காவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல தான் மரணிக்க போகிறேன் என்கிற செய்தியை சொல்லும் போது அல்லாவுடைய தூதர் அவர்கள் என்ன சொல்லி சொன்னார்கள் அல்லாஹுவை பயந்து கொள் பொறுமையாக இருந்து கொள் ரெண்டு தான் அல்லாவை பயந்துக்க இரண்டாவது பொறுமையா இருந்து

முகம்மது நபீருடைய மரணத்தை எப்படி ஃபாத்திமா மாறதுதான் அவர்கள் தாங்கி கொண்டார்கள் தன்னுடைய தகப்பனார் மீது மக்கா வாழ்க்கையிலே நாயகம் சலா அலிஸ்லம் அவர்கள் காபாவிலே சென்று தொழுகை நடத்தும் போது நபிகனா நபிகளாருடைய சுஜூலே இருக்கும் போது நபிகளாருக்கு மேலாக ஒட்டகத்தினுடைய அழுகிய குடல்களை கொண்டு வந்து போடும்போது பதறி ஓடி வந்து அதை அகற்றியவர்கள் ஃபாத்திமா இல்லையா பதறிக்கிட்டு ஓடி வருவாங்க ஓடி வந்து சின்ன பிள்ளை வேறப்ப அதை பதறிக்கொண்டு கொண்டு எடுத்து ஓரமாக்கி நாயகத்தை காப்பாற்றியவர்கள் அவர்கள்

நபிகாநாயகம் சல்லா ஹாரிசா ஹாரிசாபின் சுராக்கா ரதி அல்லுடைய தாய் உம்மு ருபை பின் பரா ரதி அல்லான்னு அவங்க வர்றாங்க வந்து கேட்குறாங்க ரசூல்லா விடத்தில் அல்லாவுடைய தூதர் அவர்களே ஹாரிசாவை பற்றின நிலைமை எனக்கு சொல்லுங்க ஏன்னு கேட்டால் அவங்க பதில் போரில் மரணிச்சுட்டாங்க கொல்லப்பட்டார்கள் அவர் மீது எங்கேயோ இருந்து வந்த ஒரு அம்பு பாய்ந்து விட்டது

அவர்களுக்கு வேறு விதமான முடிவுகள் ஏற்பட்டிருந்தால் அதற்காக நான் தாங்க முடியாமல் போய்விடும் அதுவே யார சூழலா என்று சொல்லும் போது அதை அவ்வளவு பொறுமையாக தான் அதையும் சொல்றாங்க சொல்லும் போது நபிக நாயகம் சொல்றாங்க நிறைய சொர்க்கங்கள் வெரைட்டி வெரைட்டியான சொர்க்கங்கள் இருக்கிறது வைன பிணக்கி அசாபல் உயர்தரமான ஜென்னத்துள் உயர்ந்த சொர்க்கத்தை உங்களுடைய மகன் அடைந்து கொண்டார் என்று சொல்லி தன் அந்த வந்து கேட்ட தாயாருக்கு நபிகள் நாயகம் செலவாகளே செல்லமோங்க சொன்னாங்க என்கிற செய்ய சகிக்குள் புகாரில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாவது ஹதீதாக பார்க்குறோம் அப்போ இந்த அதிதில் அந்த தாயார் வந்து பேசிய அருமையான வார்த்தையை பாருங்கள் யார் யார் அல்லாவுடைய தூதரவர்களே என்னுடைய மகனுக்கு சொர்க்கம் என்னுடைய மகன் சொர்க்கத்துக்குரியவராக இருந்தால் நான் பொறுமையாக இருந்து விடுவேன் நட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் சொர்க்கம் சென்று விட்டார் இதே நேரத்தில் என்னுடைய மகனுக்கு வேறு நிலைகளாக இருந்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடும் அதனால சொல்லுங்கன்னு வந்து கேட்குறாங்க எவ்வளவு ஒரு ஒரு பொறுமையாக நிதானமாக அதை வந்து அணுகினார்கள் சகித்து கொண்டார்கள் தன்னுடைய மரண மகனுடைய மரணத்தை சகித்து கொள்கிறார்கள் என்பதை பாருங்கள் அப்போ இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் வந்து சகித்துக்கொள்ள பழக வேண்டும் சகித்து கொண்டோம் என்றாலே பெரும்பாலான நிம்மதியான நிலையை நாம் அடைந்து விடலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது தொடர்பான மேலதிக செய்திகளை தான் நாளை தினம் பார்க்கலாம் ரபில் அலமதுல்ல